கோடி கோடியா சம்பாதிச்சு கொடுக்க சொன்னாலும் ஒரு சில ஆண்கள் சம்பாதிச்சு கொடுப்பாங்க, ஆனா ஷாப்பிங் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அவங்க லவரோ ஒய்ஃபோ ஷாப்பிங் கூப்பிட்டா பதறி அடிச்சு ஓடுவாங்க. ஆமா, என்ன வேணாலும் எடுத்துட்டு போமா, இந்த என்னுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையுமே உங்ககிட்ட தரேன், எதை வேணாலும் கொண்டு போய் ஸ்வைப் பண்ணிக்கோ, எவ்வளவுக்கு வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கோ, ஆனா என்ன ஷாப்பிங் மட்டும் கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆண்கள் பாதிருவாங்க. இதே மாதிரி ஒரு சில பெண்கள், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனா சமைக்க மட்டும் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய லவருக்காக, உங்களுடைய கணவனுக்காக, மனைவிக்காக ஏதோ ஒரு விஷயத்த அவங்க எவ்வளவுதான் கம்பல் பண்ணாலும் நீங்க பண்ணவே மாட்டீங்கன்னா அது என்ன விஷயம்? அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க, ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய லவரை பார்த்து, அல்லது உங்களுடைய கணவனை பார்த்து, மனைவியை பார்த்து பதறி, இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன விட்டுரு, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒதுங்கக்கூடிய விஷயம் என்ன? ரேடியோ சிட்டில இன்னைக்கு இதை பத்தி தான் பேச போறோம். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. என்ன வேணாலும் செய்வ லவ் குரு என்னுடைய லவருக்காக, ஆனா ஷாப்பிங் போக மாட்டேன். இது பல ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரிதான் பெண்களும், அவருக்காக நான் என்ன வேணாலும் போனேன் ஆனா சமைக்க மட்டும் மாட்டேன், ஏன்னா அவரு நல்லா இருக்கணும் இல்ல, அவருடைய உயிருக்கு என்னால் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பயந்து சமைக்க மட்டும் மாட்டாங்க, சமையல் கட்டு பக்கம் போகவே மாட்டாங்க. இன்னும் கூட ஒரு சில விஷயங்கள், என்ன வேணாலும் பண்ணுவான் இது மட்டும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் ரேடியோ சீரியல் நீங்க பகிர்ந்து அழைக்க வேண்டிய எண்கள் 4269991111. ஓகே, என்ன சொல்லிருக்காங்க கண்டிப்பா நிறைய தடவை சொல்லிட்டாங்க. என்னங்க கத்திரிக்காய் நினைச்சு அப்படியே சிக்கன் 65 எடுத்து ஒரு வாயில போட்டுக்க வேண்டியதானே, பார்த்தா பயமா இருக்குதா? பிரதர் சரி போங்க நீங்க. சோ பார்த்தாலே பதறி ஓடக்கூடிய உங்களுக்கு சும்மா புகுந்து விளையாடக்கூடிய ஒய்ஃப். ஒரு நாள் அவங்களுக்காக நீங்க சாப்பிட கூடாது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நீங்க ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கலாமே. ஒரு நாள் நான் சிக்கன் ஏதோ கொடுத்தாங்க, லைட்டா வாயில வச்சு பார்த்தேன், வாமிட் வந்துருச்சு எனக்கு. அதனால ரொம்ப பயம் எனக்கு. ஓ பயமா, என்னங்க சிக்கன் தானேங்க, சிங்கத்தை பார்த்து பயப்படுற மாதிரி சிக்கனை பார்த்து பயப்படுறாரு. 4269991 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணுவேன், அவுட் ஆஃப் லவ். என் ஒய்ஃப் கேட்டானா, என் ஹஸ்பண்ட் கேட்டாருனா, என்னுடைய லவர் கேட்டாங்கன்னா, ஐ வில் டூ எனி திங். ஆனா இந்த ஒரு சில விஷயங்கள் என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டியா கியூட்டான விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்லயும் இருக்கும். உங்களுடைய லைஃப்ல அப்படி என்ன இருக்குது? ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக அசோக் வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. உங்களுடைய மனைவி என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா அசோக்? கண்டிப்பா. எந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களால செய்யவே முடியாது? எனக்கு மேரிட் ஆகி 6 மந்த்ஸ் ஆகுது. சரி, இது வரைக்கும் அவங்க கேட்டு நிறைய விஷயம் நான் பண்ணிருக்கேன், பட் என்னோட என்னால செய்ய முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, 9 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆயிருங்க அப்படின்றாங்க. ஓகே, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 9 மணிக்குள்ளார வீட்டுக்கு வாங்கினது உங்களால பண்ணவே முடியாதா? ஏன், ஒரு நாள் 9 மணிக்குள்ளார வீட்டுக்கு போக வேண்டியதானே?
அப்படி இல்ல, என்னோட ஆபீஸ் டைமிங் இருக்கு இல்லையா. ஓ அப்படியா, ஓகே. சோ இந்த முன்னாடி எல்லாம் பெர்மிஷன் எல்லாம் போட்டுட்டு தலைவலியுது, உடம்பு வலியுது, ஜுரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாதா? வீக்லி ஒரு நாள் ரெண்டு நாள் போலாம், டெய்லி போக முடியாது இல்லையா? அது கரெக்ட். நமக்கு வேற மேல் அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வேற ரொம்ப நேர்மையான மேல் அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க. என்ன பண்றது, இந்த மாதிரிதான் நம்முடைய கணவன் மனைவி காதலன் காதலிக்காக நம்ம என்ன வேணாலும் செய்வோம், ஆனா ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது. இப்போ இவர் சொன்னது ஒரு டிஃபிகல்ட்டி, ஆமா டைம் டிஃபிகல்ட்டி, பிராக்டிக்கலா அது பாசிபிள் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு நண்பர் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி சிக்கன் சாப்பிட முடியாது, என்னால வேற என்ன வேணாலும் பண்ண முடியும், அதை மட்டும் என்னால பண்ண முடியாதுனாங்க. அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா ஒரு தோழி முதன் முதலாக வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க, ஆம்லேட் போட்டு தரமாட்டேன், என்ன வேணாலும் செய்வேன் அவருக்காக, உயிரை கூட கொடுப்பேன், ஆனா ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க. இந்த மாதிரிதான் உங்களுடைய லவ்வருக்காக, உங்களுடைய கணவன் மனைவிக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, ஆனா அந்த ஒரு சில விஷயங்கள் தவிர அப்படின்னா, அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன? ரேடியோ சிட்டியில நீங்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க சொல்லி நீங்க விடாம செஞ்சிட்டு இருக்க விஷயம் ஏதாவது இருக்குதா? வீட்டுக்கு எல்லாருக்குமே கேடுதான் வந்து, தயவு செய்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கணும், புரியுதா? சரியா, என் லவ்வர் சொன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்ற வார்த்தைக்கு தட்டி ஒரு வார்த்தை நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட கண்டிஷன் சப்ளை மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நம்ம கூட பேச ரேகா வந்திருக்காங்க. ரேகா, அவர் சொல்லி என்ன வேணாலும் பண்ணக்கூடிய நீங்க, இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ண மாட்டீங்கன்னா எது பண்ண மாட்டீங்க? கோபப்படாம இருக்க மாட்டேன். கோபப்படாம இருக்க மாட்டீங்க? அவங்களுக்கு கோபப்படுறதே பிடிக்காது குரு. ஓ, மத்தபடி இந்த சமையல் கட்டுல புகுந்து சகலகலா வள்ளியா எல்லா வேலையும் பாக்குறதெல்லாம் பண்ணிடுவீங்க? தப்பா பண்ணாலும் அவங்க செஞ்சிருவாங்க, சாப்பிட்டுருவாங்க குரு. ஓகே, ஆனா அவர் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறது ஒரே ஒரு விஷயம் தான், நீ சமைக்கிற சமைக்காம இரு, அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா கோபப்படாதமாங்கிறாரு, அது உங்களால முடியல. வேற வழி இல்லைங்க, அவரு அவர் வாழ்க்கைக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நல்லா உணர்ந்திருக்காரு, சரியா? சோ அதனால அவர் புலச்சிப்பாரு, அதனால பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாமே. எனக்காக இல்லமா, பாவமா அவரு, அதுக்காகயாவது, சரியா? எனிவே ரொம்ப நன்றி, இன்னும் கொஞ்சம் பேசினா நம்ம மேலே கோவப்பட்டாலும் கோவப்பட்டுருவாங்க. ஸ்டே டியூன்ங்க, எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. இது எந்த ஒரு நியாயம்?
காதல் என்ன தப்பு பண்ணுச்சு இவங்க பண்ற தப்புக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செய்திருக்காங்க. ஜோதி கூட தொடர்ந்து பேசலாம். ரேடியோ சிட்டி லவ் குருவாக என்கிட்ட நீங்களும் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகளை லவ் குரு அட் மை ரேடியோ சிட்டி டாட் காம்க்கு மெனேஜல் பண்ணுங்க. எஃப்எம் ஓடு இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஜோதி என்ற தோழி மெனேஜல் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய மெனேஜர் தான் அவங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். லவ் குரு, பொதுவாக இங்கு ஆண்கள் மேலே தப்பு இருக்குது, பெண்கள் மேலே தப்பு இருக்குது, ஆனால் காதல் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை, காதல் பண்ணுறவங்க மேலே தான் தப்பு இருக்குது. லவ் பண்ணுற எல்லோருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் லவ் குரு, லவ் பண்ணுறவங்களே மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஐடியா இருந்தால் கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட ஒருத்தர் உண்மையாக இருப்பீங்கன்னா மட்டும் லவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், சப்போஸ் நடக்கலைன்னா அதோட பெயின் எல்லோராலையும் தாங்கிக்க முடியாது. ஸோ இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நம்ம மேலே தப்பை வச்சுட்டு லவ் எல்லாம் பிளேம் பண்ணாதீங்க. என் மேலே தப்பு இருந்தால் கூட மன்னிச்சுக்கோங்க. பட் எனக்கு தோன்றது இதுதான், காதல் எந்த இடத்துலையும் தப்பு பண்ணுறதில்லை, காதலர்கள் மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்க. சந்தோஷமாக காதலிங்க அண்ட் காதலிச்சவங்களே கைப்பிடிங்க, அதுதான் வாழ்க்கையுடைய உண்மையான சந்தோஷம். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயம்னு சொல்லி மினிச்சில் நிறைவு செய்திருக்காங்க. ஜோதி லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் காதல் மேல நிறைய காதல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். தேங்க்ஸ் சொல்லி விடைபெற்ற ஜோதி கிடையாது. கார்த்திக் செல்வம் நண்பர் மின்னசல் பண்ணிருக்காரு, லவ் குரு பொதுவாக ஆர்ஜேக்கள் அப்படின்னாலே வெட்டியா தான் பேசுவாங்க, மொக்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பிக்கை. முதல்ல உங்களுடைய ஷோ கேட்கும் போது நிறைய லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிஸா சொல்லுவீங்க, ஆனா சமீபத்தில் இப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டேன், பல விஷயங்கள் பத்தியும் பேசுறீங்க லவ் குரு, ஸோ ஒரு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பாராட்டு பத்திரமா வச்சிருக்காரு. அப்புறம் எவ்வளவு பேர் உங்களை பிரைஸ் பண்ணி மெயில் பண்ணுவாங்க, எதுக்காக கார்த்திக் செல்வத்துடைய மெயில் வாசிக்கிறீங்க அப்படின்னா, நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்மளை தொடர்ந்து பிடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, தொடர்ந்து அவங்க நம்மளை ரசிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்மளை பிடிக்காத ஒருத்தங்க இன்னும் சொல்ல போனா ஆர்ஜேஸ்னாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் வச்சிருக்க ஒரு நபருக்கு நம்மளை பிடிக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் என்ன சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அப்படிலாம் இல்லை பிரதர், நம்மளுக்கே சில நேரங்களில் ஒரு சில சைக்காட்டிஸ்ட் கேட்டுதான் சில டிப்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஷேர் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் ஸ்டில் உங்களுடைய இந்த வாழ்த்தை உங்களுடைய வார்த்தைகளை நான் ரொம்ப மதிக்கிறேன். அண்ட் தொடர்ந்து இன்னும் பெட்டராக இந்த ஷோ பண்ணுறதுக்கு உங்களை மாதிரியான நபர்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் தான் உதவி பண்ணுங்கிறது நம்புறேன். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை லவ் குரு அட் மை ரேடியோ சிட்டி டாட் காம்க்கு மெனேஜல் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்க எஃப்எம், எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமா கேட்க லாக் ஆன் பண்ணுங்க பிளானட் ரேடியோ சிட்டி டாட் காம்க்கு. அங்க ரேடியோ சிட்டி தமிழ் வெப் ரேடியோக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் லவ் குரு நிகழ்ச்சியை நீங்க கேட்க முடியும். ரேடியோ சிட்டி லவ் குருவாக என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உணர்வுகள் சார்ந்த, உறவுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை லவ் குரு அட் மை ரேடியோ சிட்டி டாட் காம்க்கு மெனேஜ் பண்ணுங்க.